அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நடிகை குஷ்பு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தமது கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நடிகை குஷ்பு இணைந்திருக்கிறார். வணக்கம் குஷ்பு. முதலாவதாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக உங்களை தேர்வு செஞ்சதுக்கு மாலைமுரசு குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி நீங்க உணர்றீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதே சமயத்தில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும், NCW இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், அடுத்ததா உங்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருக்கும், அது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணிக்கோ. நாளைக்கு தான் டெல்லி பயணம் இருக்கு. டெல்லிக்கு போனோடனே, பொறுப்பு எடுத்த உடனே அங்கிருந்து சொல்லப்படும் எனக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன வேலை இருக்கு. பட் நான் இங்கே இருக்கும்போது ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்ம தமிழ்நாட்டில் பல பெண்கள் வந்து ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடந்தா, ஒரு பிரச்சனை இருந்தா வெளியில சொல்லிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், வெளியில வாங்க, பேசுங்க. உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு, உங்களுக்காக போராடுறதுக்கு, அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு இனிமே நான் இருக்கேன். அந்த எந்த வகையிலையும் அவங்க பயப்பட வேண்டாம், அது மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். நிச்சயமாக மேடம், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி மேடம்.